ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் தமிழ் பேசுகிறேன். இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, புதுசாக எப்படி ஃப்ரீ ஃபயர் ஐடி ஓப்பன் பண்ணுறதுனா, இதில் வந்து மூணு இருக்கு, கெஸ்ட்டு, ஃபேஸ்புக்கு, இமெயில் ஐடி. நான் வந்து கெஸ்ட்டு கொடுத்துக்கிறேன், பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். கெஸ்ட்டு கொடுத்ததும் கொஞ்ச நேரம் இப்படி உள்ளே போய்டும், டாப் டிசைன் கொடுத்துருந்தோம். கொஞ்ச நேரம் சுற்றிக்கிட்டே இருக்கும், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்கிறது வந்து எங்கூர் புள்ளிங்க தான். இவர் வந்து அருண், அவர் வந்து ஆகாஷ், அவர் வந்து சந்தை. இப்படி வந்து மேட்சுக்குள்ளே எடுத்துருந்து உள்ளே போயிடும். உள்ளே போகிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்படி தான் ஃபஸ்ட்டு வந்து மேட்சுக்குள்ளே போவோம். நம்ம வந்து ஒரு மேட்ச் விளாடணும் ஃப்ரெண்ட்ஸ், அதை மட்டும் மறக்காமல் விளாண்டுருங்க. லைக் பண்ணுறவங்க லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுறவங்க கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுறவங்க ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ நம்ம மேட்ச்சுக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து மேட்ச்சுக்குள்ளே போயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஏரோப்ளைன் போவோம். அதுலேருந்து குதிச்சு நம்ம போய் ஃபேக்ட்ரி மேலே இறங்கி கில் போடணும். இப்போ நம்ம ஃபேக்ட்ரியில் இறங்குறோம், கிளாக் டோரில் இறங்கலாம். எங்கே இறங்கலாம்? கிடைச்சிருச்சு நம்மளுக்கு தேவையானதெல்லாம். இப்போ வந்து நம்ம எனிமியை தேடி போய், இங்கே ஒரு ஹைடிங் பிளேஸ் இருக்குது, இது வழியாக போய் இங்கே ஒரு ஜம்ப் அடிச்சிங்கன்னா இங்கே நின்றுக்கலாம். இங்கே இங்கே நின்னால் யாருக்குமே ஒன்றும் தெரியாது, இங்கே போய் படுத்துக்கிட்டால் ஒன்றுமே தெரியாது. இப்போ கீழே இறங்க முடியுமா? கீழே இறங்கவும் முடியாது. இப்போ எப்படி இருந்தாலும் கீழே குதிச்சு தான் ஆகணும், அதனால் குதிச்சுடுவோம். இப்போ அப்படியே குறைஞ்சதும் கொஞ்சம் மெடிக்கேட் போகணும். மெடிக்கேட் போகணும். இப்போ மெடிக்கேட் எங்கேயே எங்கேயே இருந்தால் சொல்லுங்கள். எனிமி இங்கே எங்கேயும் இல்லை, நம்ம தான் போய் தேடி போகணும். நோ பைடின்றதுனால ஸ்கேர் ஒரு நல்ல புட்லெட் இருக்கு. நம்மளுக்கு தேவையானது கிடைச்சிச்சு, ஒரு மெடிக்கேட்டை போடணும். மெடிக்கேட் போடும்போது நம்ம உட்காந்து உட்காந்து தெரிஞ்சிருந்தா அது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஏறும். இதோ இப்போ பாருங்கள், உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ வந்து நம்ம எளிமையை தேடி போகலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கே தான் இருக்கான். இங்கே அவனும் ஊசியில் அடிச்சிட்டான், அவன் ஊசியில் அடிச்சிட்டான். இங்கே அவனும் ஊசியில் அடிச்சிட்டான். இன்னும் நம்ம இன்னும் ஒரு வண்டி இருக்குது, ஆனால் அது நம்மளுக்கு தேவையில்லை. ஸோ நான் நம்மளுக்கு எக்ஸமேட்டோட புல்லட் கிடைச்சிருக்கேன். ஓ, இப்போ நம்ம
ஃப்ரெண்ட்ஸ், எனிமிங்க வந்து யாரோ செத்துருக்காங்க. அது இல்லை, ஒன்றுமே இல்லை, ஒரு வெறும் டபுள் ஷாட் ஒன் புள்ள தான் இருக்கு. எனிமி இன்னொரு எனிமி இருக்காருங்க. இன்னும் ரெடிமி இருக்காரு. நாலு கிள்ளுங்க, பாத்தீங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கீழே இருக்க பெல் பட்டன் ஆயிடுச்சு. வேற லெவல் மேட்ச் போயிட்டு இருக்கு. இப்போ இன்னொரு எனிமி ஒருத்தர் மாட்டினாரு. டோர் இருக்காருங்க, காமிக்குது மேப்ல. ஒரே இடத்துல அஞ்சு கில் போட்டோம். வெறித்தனமா போயிட்டு இருக்கு. ஒரு மெடிக்கேட் ஒன்று போடுவோம். உயிரிங் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கு. நாங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த மாதிரி உட்காந்து உட்காந்து இருந்தீங்கன்னா கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஏறும் மெடிக்கேட்டு. இந்த வீடியோ நாங்கள் போட்டதுக்காக எங்கள் ஃப்ரெண்டு ஒருத்தர் கேட்டிருந்தார், எப்படி வந்து புது நோப் ஐடி க்ரியேட் பண்ணுறதுன்ட்டு. அவருக்கோசம் தான் இந்த வீடியோ போட்டிருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டன் அழுத்துங்க. இப்போ பீக்கில் நிறைய எனிமி இருப்பாங்க, அதனால் நாங்கள் பீக்கு போகிறோம். பீக்கு அதோ ஒரு எனிமி எனிமி இருக்காருங்க. இப்போ ஒரு தேடி தான் அங்கே போகிறோம் எனிமியை. எங்க அந்த எனிமி திடீர் எங்க போனோம் இருக்காருங்க. இப்பதான் இங்க எங்க இருந்தாரு. ஒரு கிட்டே போவோம், எங்க இருக்காங்கன்னே தெரியல. மறைஞ்சு அடிக்கிறாரு. டோர் கார் வேற லெவல் மேட்ச். இங்க வெறித்தனமா போயிட்டு இருக்குங்க. நீங்கள் இந்த வீடியோவை லைக்கு ஷேரோ பண்ணிங்கன்னா யாரோ ஒருத்தங்களுக்கு டிஜேலாம் கேரக்டர் கிடைக்குங்க. மறக்காமல் அதனால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டன் அழுத்துங்க. யாரோ ஒருத்தங்களுக்கு கன்ஃபார்ம் டிஜேலாம் கிடைக்குங்க. மேட்ச் வந்து வேறு லெவலுக்கு போயிட்டுருக்கு. இப்போ நாங்கள் பீக்குக்கு போகிறோம். பீக்கில் எப்பவுமே எனிமி இருக்கிறது வழக்கம். இதோ அங்கே ஒருத்தர் லெவலுக்கு இல்லைங்க. யாரோ பாதி சுத்த வச்சிருந்தாங்க. மேட்ச் இங்க ரொம்ப ரொம்ப வெறித்தனமா போயிருக்கு. இது வந்து ஒரு வெறித்தனமான மேட்ச் தான் சொல்லுவோம். வேஸ்டான இதெல்லாம் வந்து தூக்கி போட்டுருவோம். நம்மளுக்கு தேவையில்லாதெல்லாம் பேக்கை போட்டு, பேக் வந்து ஃபுல்லாக இருக்கு. இருக்காங்க, இருங்க, போயிட்டு லூட்டை ஃபஸ்ட்டு எடுத்து வந்துடணும். ஏன்னா லூட்டு தான் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். அது இருந்தால் தான் கீழே போகலாம். நம்மளுக்கு லெவல் த்ரீ பேக் ரொம்பவே தேவை. இருக்கான்னு பார்த்துக்கணும். இல்லை, இவர்கிட்ட லெவல் த்ரீ பேக்கே இல்லை. ஸ்கேர் வந்து ஒரு அருமையான கண்ணுங்க. ஸ்கேர் எக்ஸமேட்டும் இதுக்கு வந்து எக்ஸமேட்டுக்கு அவங்களே 2x2 ஸ்கோப் தந்துடுவாங்க. அதனால் நம்ம அதுக்கு ஸ்கோப் எடுக்க தேவையில்ல. வேற லெவலில் சுடுதுங்க ரெண்டு கண்ணும். வேற லெவலில் மேட்ச் போகுது. அதோ ஒரு எனிமி காமிச்சிருங்க. இப்படி தான் நம்ம ஓடும் போது வெறுங்க வீசிட்டு ஓடுறோம். அப்படினாலும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஓடுறோம். வேற லெவலில் மேட்ச் போயிட்டுருக்கு. செம்மையாக கில்லு தான் விழுந்துட்டுருக்கு. இதோ 10 கில்லு போட்டதே தெரியாமல் கில்லு சர் சர்னு விழுதுங்க. அது மட்டும் வீக்குக்கு தான் இங்கே எப்பயுமே எனிமி.
மெக்சிகோல எனிமி இருப்பாங்க, தேடி போகிறோம். அதான் சென்ட்ரல் ஜோனும் இங்கே வந்து பீக் தான், அதனால் நாங்கள் வேடாமல் இருக்கலாம். இது அடுத்த ஜோனும் வந்துச்சு, அதுக்குள்ளேயே போயிட்டோம். பாருங்க எவ்வளவு லூட் பாக்ஸ் கிடக்குதுன்னு, எத்தனை கில்லு விழுந்துருக்கீங்க. இப்படி அப்படி முன்னையே சொல்லியிருக்கேன், மெடிக்கேட் போடமா உட்காந்து உட்காந்து எஞ்சி தான் ஃபாஸ்டாக இருந்தேன். ஸோ இன்னொரு இன்ஸ்டன்ட் அவர் நாக் ஆகிட்டாரு, வேற லெவலில் மேட்ச் போயிட்டு இருக்கு. லூட் கில்லு போட்டது லூட் பாக்ஸை போயிட்டு லூட் எடுக்கணும். வேற எங்கே எரிஞ்சு இருக்காங்க, அதோ எரிஞ்சு இருக்காங்க. கில்லு வெறித்தனமான கில்லுங்க. அவர்கிட்ட லெவல் 3 பேக் இருந்ததுன்னு நினைக்கிறேன். பாருங்க இல்லை, லெவல் 2 பேக் தான் இருக்காரு. அதனால் நம்மளுக்கு தேவையில்லை. பிரிக்கெட் இவ்வளோ தேவையில்லை, ஒரு 2 பேக் போடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம போகலாம். இதோ ஒரு எனிமி வராதுங்க, இதோ 2 எனிமி. என்னென்னு ஒரு தானு கில்லா விழுந்து மொத்தம் 15 கில்லு. இப்போ நம்ம ஜோனில் மாட்டிக்கிட்டோம். இதோ அங்கே ஒரு எனிமி இருக்காருன்னு நினைக்கிறேன். பாருங்க எவ்வளோ எனிமி ஒரே இடத்துல இருக்காங்கன்னு நீங்களே பார்க்குறீங்க. சரியான நாக் போயிட்டுருக்குங்க. இங்கே ஒரு எனிமி இங்கே இருக்காரு. மொத்தம் 19 கில்லுங்க. வேற லெவலில் பேச்சும் இல்லை, 20 கில்லு போயாச்சு. இப்போ லூட்டை எடுக்கணும். இப்போ வந்து ஒரு மெடிக்கேட் பண்ணால் உயிர் கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் 3 பேர் தான். அதில் நம்ம ஒருத்தவங்க இன்னும் 2 பேர் தான் போய் அடிக்க போகிறோம். இன்னும் கொஞ்ச நேரம் தான் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க இன்னும் போய் அடிக்க இன்னும் 2 பேர் தான் இருக்காங்க. இதான் முடிஞ்ச பத்துக்கு வெளியே வந்துடணும். நீங்களே பாருங்க, 22 கில்லு, 2000 டேமேஜ். அதுக்கப்புறம் பேக் கொடுத்து வெளில விடணும். இந்த மேட்ச் முடிஞ்ச பத்துக்கு இப்படி தான் வந்து நம்ம நிக் நேம் கேட்கும். அதில் வந்து நம்ம நேம் பண்ணோம். சப்போர்ட் பண்ணும்.
சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறோம். நாங்கள் தச்சூர் புள்ளிங்கோ தச்சூர் கேங்ஸ்டர்.